இந்த டின் நம்பர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டா என்னென்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அபராதம் 50,000 அபராதம் விதிக்கப்படுது. அதாவது ரெஜிஸ்டர் பண்றதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று மேனுவலா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்களே பண்ணலாம். இல்லாட்டி இப்பவே உங்களோட தொலைபேசி கையில இருந்தா நீங்க போன் மூலமாகவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 5 நாட்கள்ல உங்களுக்கு டின் நம்பர் கையில வந்து சேர்ந்து விடும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நான் என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா, டின் அதாவது இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த டேக்ஸை பற்றி தான் ஒரு விரிவான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இந்த வீக் வர்றது தொடங்கி இப்போ 10 நாள் ஆகிட்டது. ஸோ இந்த வீக்கில் வந்து இந்த கடந்த 10 நாட்களையும் இப்போ இலங்கையில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது வந்து இந்த டின் என்ற ஒரு விடயம் தான். ஸோ டின் ஏன், இந்த டேக்ஸ் ஏன் நாம் கட்டணுமா, ரிஜிஸ்டர் பண்ணணுமா, ரிஜிஸ்டர் பண்ணால் வரி கட்டி ஆகணுமா, என்ன என்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கட்டுறது கட்டாது அதை பிற பேசுவோம். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் என்று நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது A to Z ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது மக்களே. ஸோ மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மக்களே, இலங்கை என்ற டேக்ஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னுக்கு நாம் முதல்ல ஆஸ்திரேலியா, கனடா, யூகேட டேக்ஸ் ஸ்டைலை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விவரமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ யூகேல வந்து NI நம்பர்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கனடாவில் SI நம்பர், அப்படி இப்படின்னு ஒவ்வொரு வேர்டிங் இருக்கும். பட் எல்லாமே ஒன்று தான், இலங்கையில் இப்போ டின்னு சொல்கிறாங்க. ஸோ யூகேல NI நம்பர்னு சொல்கிறது வந்து ஒரு அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்க ஒர்க் பண்ணுற அத்தாரிட்டி இருந்தால், இந்த நாட்டில் வந்து அவங்க லீகலாக ஒர்க் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இருந்தால் அவங்களுக்கு ஒரு 7 டிஜிட்டோ 9 டிஜிட் நம்பர் ஒன்று இருக்கும், அது NI நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த NI நம்பர் இருந்தா தான் நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அந்த வேலைக்கு அந்த நம்பரை நீங்க கொடுக்கணும். ஸோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு யூனிக் நம்பரா தான் இருக்கும். ஸோ அந்த யூனிக் நம்பரை வச்சு நீங்க வந்து உங்களுக்கு வர டாக்ஸஸ் வந்து, அதாவது உங்களுக்கு வர இன்கமுக்குரிய டாக்ஸஸ் வந்து அதுல ரெடியூஸ் பண்ணி கொள்வாங்க. ரெடியூஸ் பண்ணி கொள்வாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து நான் இப்ப ரெண்டு இடத்துல வேலை செய்யறேன்னு சொன்னா, ஒரு ஜாப்ல வந்து 10,000 இன்னொரு ஜாப்ல 5,000 நான் உழைக்கிறேன்னு சொன்னா இந்த மாச வருமானம் வந்து 15,000. ஸோ 15,000 டேக்ஸ் வந்து கல்குலேட் ஆகும். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஜாப்புக்கு இவ்வளவு, செகண்ட் ஜாப்புக்கு இவ்வளவு, அது ஆட்டோமேட்டிக்காக கல்குலேட் ஆகிற ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு சென்ட்ரல் சிஸ்டமாக தான் இந்த NI நம்பர் வந்து யூகேல இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் இப்போ ஸ்ரீலங்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருடத்துலேருந்து அது நடைமுறையில் கொண்டு வராங்க. ஸோ ஏன் அதை நடைமுறை கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இவ்வளவு காலமும் அந்த ஒரு இது இல்லை. ஸோ நீங்கள் வேறு விதமாக, அதாவது உங்களுக்கு நார்மலாக இபிஎஃப் இடிஎஃப் அந்த டாக்ஸேஷன் எல்லாம் நார்மலாக இருக்குது. பட் இப்போ என்ன கொண்டு வராங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இன்னொரு வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு அதை சோர்ட் அவுட் பண்ணுறக்கூடிய ஒரு டேக்ஸ் சிஸ்டமாக தான் இந்த டின் என்ற ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இவ்வளவு காலமும் நாட்டில் இந்த டேக்ஸ் சிஸ்டம் இல்லையான்னு சொல்லி இவ்வளவு காலமும் 15% பொருட்களுக்கு இருந்தது, இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 3% கூட்டி மொத்தம் 18% இருக்குது. பட் அதை நிறைய பேர் வந்து அதை பிள்ளையா விலையும் கொண்டு இப்போ 18% கூட்டி இருக்குன்னு சொல்லி நினைச்சா அவங்க நினைச்சிருக்காங்க 15% + 18%, ஸோ 33% இல்லை. ஸோ ஏற்கனவே இருந்த 15% இப்போ ஒரு 3% எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தம் 18%. ஸோ உங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த கடந்த ஒரு கிழமையாக ஒரு புத்தக சாலையின் ஒரு பில் வந்து உங்களுக்கே தெரியும், இந்த பார்த்தா தெரியுது, இந்த 18% வரி வந்து கல்குலேட் பண்ணி இவ்வளவு விலைக்கு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து தவறான விடயம். ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு 3% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ யாராவது இந்த கேள்வியில் கேட்டா நீங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடியதா இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த டின் நம்பர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டா என்னென்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அபராதம் 50,000 அபராதம் விதிக்கப்பட போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் இதை கருதுறாங்க. நான் கூட சைட்ல செக் பண்ணேன், என்னுடைய நண்பர்கள்ட்டையும் கேட்டேன். ஸோ இதுதான் அதனுடைய விளக்கம். ஸோ 18
பதினெட்டு வீதம் இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு பிளைம்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ரெஜிஸ்டர் பண்ணுற மூலமாக இன் ஃபியூச்சரில் போகிற அதாவது பேங்க்குகளுக்கு போகிறீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு எஃப்டி போகிறதா இருந்தால் இந்த டின் நம்பர் வேணும். அதாவது நீங்கள் இவ்வளோ காலமாக நீங்கள் உங்களோட என்ஐசி அதாவது என்ஐசி என்று சொல்லுவாங்க, சில ஆக்கள் ஐடின்னு சொல்லுவாங்க, அந்த என்ஐசி என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இப்போ இனிமேல் இந்த டின் நம்பரையும் நீங்கள் கொண்டு போக வேணும். ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரிதான், ஒரு இடம் ஒரு காணி பூமி வாங்குறதா இருந்தாலும் சரிதான், இந்த டின் நம்பர்ன்றது இனி ஒரு தேவையான ஒரு பொருளாக இருக்கும். ஸோ இவ்வளவு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் நம்புறேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல ஃபுல்லாக இந்த டின்னை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்குது. ஸோ மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை திருப்பியும் சொல்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதுல ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று மேனுவலாக ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்களே பண்ணலாம், இல்லாட்டி இப்போவே உங்களோட தொலைபேசி கையில் இருந்தால் நீங்கள் ஃபோன் மூலமாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 5 நாட்களில் உங்களுக்கு டின் நம்பர் கையில் வந்து சேர்ந்துவிடும். ஸோ அது வர வரைக்கும் நாம காணி பூமி வாங்கலாம்னு சொன்னால் நீங்கள் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வாங்கலாம், நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்களை செய்யலாம். பட் இன் ஃபியூச்சருக்கு வந்து டின் நம்பர் கட்டாயம். ஸோ மோஸ்டான இடங்கள்லாம் வந்து டின் நம்பர் கேட்பாங்க. ஸோ மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கும் நம்புறேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன விடயம் தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ என்னுடைய சேனலில் வந்து நிறைய வெளிநாடு போகிற சம்பந்தமான வீடியோக்கள் இருக்குது, அது மட்டும் இல்லை நிறைய ட்ராவல் வ்ளாக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை என்னுடைய சேனலில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான வீடியோக்கள் இருக்குது, ட்ராவல் வ்ளாக்ஸ் வீடியோஸ் இருக்குது, கனடாக்கு அப்படி போகிறது, ஆஸ்திரேலியாக்கு அப்படி படிக்க போகிறது நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஸோ மக்களே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை தேவையானக்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுது உங்கள் அன்பினான சியோன் அந்த வீடியோ. சியர்ஸ் காய்ஸ்.